வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கிட்ட தமிழ்நாடு யூடியூப் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நியூவாக லான்ச் ஆயிருக்க மார்க்கெட் உல்ஃபுன்ற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சைன் அப் போனஸ் 200 ரூபா தராங்க. அந்த 200 ரூபாய் எப்படி கிளைம் பண்ணுறதுன்றதுலாம் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோவை எந்தத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வரது புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ இதிலேருந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். இந்த டாப் ரைட்டில் இருக்க பாருங்கள், இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா 1600 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பேன் கார்டு மஸ்ட் தேவை. உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி பேன் கார்டு ஓப்பன் பண்ணுறதுன்றதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து பேன் கார்டு ஓப்பன் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்திருக்கும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தோன்னே இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. அப்புறம் கெட் ஸ்டார்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக ஓப்பன் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிங்க. ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபியை பார்த்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும், பின் செட் பண்ணிங்க. அப்புறம் திரும்ப அதே பின்னை செட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பர்த் கேட்கும், டேட்டா பர்த் என்டர் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும், ஃபுல் நேம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும், மெயில் ஐடி என்டர் பண்ணிங்க. மெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்கும், பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா நேம் அண்டு அம்மா நேம் கேட்கும், ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் கேட்கும், ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், சிங்கிளாக மேரிடாக செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் பிலோ 5 லாக் கொடுத்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக்குபேஷன், ஆக்குபேஷன் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கும், 1 to 2 இயர்ஸ்னு கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்கும், அட்ரஸ் என்டர் பண்ணி பின் கோட் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிங்க. அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோட் கீழே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும், நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட ஃபோட்டோவை செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு ஃபோட்டோ கேட்கும், பேன் கார்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க, அட்ரஸ் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இருக்கும், ஆதார் கார்டு இருந்தால் அதை என்டர் பண்ணிங்க, அப்படி இல்லைனா உங்களோட ஓட்டர் ஐடி என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்புக் இருந்தால் அதை என்டர் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா உங்களோட ஸ்டேட்மெண்ட் புக்கு அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐபிவி வீடியோன்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தந்திருப்பாங்க, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 36 அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணும், 3 செகண்ட்க்கு வீடியோ ஆன் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த நம்பரை இங்கிலீஷில் சொல்லணும், இங்கிலீஷில் சொல்லி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட்ன்றதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும், அந்த ஓடிபி என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும், சைன் போட்டு ப்ரொசீட்னு கொடுங்க. ப்ரொசீட்னு கொடுக்கும்போது அந்த அக்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைன் டாக்குமெண்ட் கொடுங்க. டாக்குமெண்ட் கொடுத்த உடனே உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் சைன்டுன்னு வந்திருக்கும், ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த மாதிரி ஒப்ஷன் வந்திருக்கும், அதுக்கு மேலே க்ளோஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். ராங் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த தேங்க்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்திருக்கும். யுவர் ரிக்வஸ்ட் இஸ் சப்மிட்டுன்னு வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 to 2 டேஸில் உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பின் நம்பர் என்டர் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லாஸ்ட்டில் இருக்க 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஃபண்ட்ஸில் போய் ஒரு 100 ரூபீஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 100 ரூபீஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூபிஐ, எந்த யூபிஐ வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஜிபே யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் யூபிஐ இது ரெண்டுத்தில் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி 100 ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பேங்க் என்எஃப்டி நிஃப்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். பேங்க் என்எஃப்டின்னு இருக்குது பாருங்கள், இதில் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 200 தருவாங்க. மற்ற இதில் ட்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு 100 ரூபீஸ் தான் சைன் அப் போனஸ் தருவாங்க. அதனால் கன்ஃபார்மாக இந்த பேங்க் என்எஃப்டின்னு இருக்கு இருக்கான்றத 1-2 வாட்டி செக் பண்ணிங்க. மார்க்கெட் அப் ஆகாமல் டவுன் ஆகாமான்றத ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுங்கள். நான் அப் ஆகும்னு கிளிக் பண்ணி ப்ளேஸ் ட்ரேடுன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுங்கன்னா இப்படி வந்திருக்கும். அதில் ஆப்டிமம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்தால் மட்டும் உள்ளே போங்க. கீழே ஃபாஸ்ட்டு இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி உள்ளே போகாதீங்க, வெளியே வந்துடுங்க. அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிட்டு ப்ளேஸ் ட்ரேட் கிளிக் பண்ணுங்கள். அதை கிட்ட கிளிக் பண்ணிட்டு சப்மிட்ன்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் ட்ரேடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டப்புன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸ் 200 ஆட் ஆகிடுச்சின்னு வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் சைன் அப் போனஸ் 200 ப்ளஸ் நீங்கள் ஆட் பண்ண 100 அமௌண்ட்டும் சேர்த்து ஆட் ஆகி 300 இருக்கும். அந்த 300 பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் லெஃப்டில் இங்கே ஒரு த்ரீ கோடு இருக்குது பார்த்தீங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபண்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வித்ரா ஃபண்ட்ஸ் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 1 ரூபீஸ் இருந்தாலும் வித்ரா எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வித்ரா எடுக்கணுமோ அதை கிளிக் பண்ணி வித்ரான்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் 9:00 வந்துடும் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த டேவிலே ஈவினிங் 6 மேலே உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும். ஸோ மஸ்ட் எல்லோரும் ட்ரை பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பர் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 200 தராங்க. ஸோ உங்களால் முடிஞ்சவங்களை ரெஃபர் பண்ணிங்க, எந்தளவுக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆஃபர் எப்போ வேணாலும் முடியலாம்.